ஆவுல் பக்கீர் ஜெயநுலபுதீன் அப்துல் கலாம் பொதுவாக டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் என்று அழைக்கப்படுகின்றார் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளரும் நிர்வாகியும் ஆவார் கலாம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாளில் ஒரு படகுக்கு சொந்தக்காரரும் மறைக்காய ஜெயனுலபதில் அவர்களுக்கும் இல்லத்தரசி ஆசியம்மாள் அவர்களுக்கும் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தார் அவர் வறுமையான பின்னணியில் வந்தவரானதால் இளம் வயதிலேயே அவருடைய குடும்பத்திற்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதற்காக வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் அவர் பல மத சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டவர் என்றாலும் ஒரு மத வழக்கத்தையே பின்பற்றினார் பள்ளி முடிந்ததும் கலாம் அவரது தந்தையின் வருமானத்திற்கு பங்களிக்கும் பொருட்டு செய்தித்தாள்கள் விநியோகத்தில் ஈடுபட்டார் தனது பள்ளி பருவத்தில் கலாம் சராசரி மதிப்பெண்களை பெற்றார் என்றாலும் பிரகாசமான மாணவராகவும் கற்பதில் திடமான ஆர்வமும் படிப்பிற்காக முக்கியமாக கணக்கு பாடத்திற்கு பல மணி நேரங்கள் செலவழிப்பவராகவும் அவர் சித்தரிக்கப்படுகிறார் ராமேஸ்வரம் தொடக்கப்பள்ளியில் தனது பள்ளி கல்வியை முடித்தவுடன் திருச்சிராப்பள்ளியிலுள்ள தூயவளவன் கல்லூரியில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இயற்பியலில் பட்டம் பெற்றார் அந்த பட்டப்படிப்பின் இறுதியில் கலாமிற்கு இயற்பியலில் ஆர்வம் இல்லாது போனதால் பின்னாளில் அந்த நான்காண்டு படிப்பை குறித்து வருத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு எம்ஐடி சென்னையில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்காக சென்னை சென்றார் அங்கு அவர் முதுகலை பட்டமும் பெற்றார் கலாம் பல புகழ்பெற்ற முனைவர் பட்டங்கள் பெற்றிருந்தாலும் முறையான படிப்பை எம்ஐடி சென்னையில் படித்த முதுகலை பட்ட படிப்பை கொண்டு முடித்தார் கலாம் ஒரு உயர்தர திட்டத்திற்காக உழைத்து கொண்டிருந்த போது கல்லூரி முதல்வர் அந்த திட்டத்தின் முன்னேற்றத்தை குறித்து மனக்குறை கொண்டதோடு இரண்டு நாட்களுக்குள் திட்டம் முடிக்கப்படவில்லை என்றால் அவருடைய கல்வி உதவித்தொகை நிறுத்தப்படும் என்று மிரட்டினார் அதனால் கலாம் ஓய்வு ஒளிவில்லாமல் அந்த திட்டத்திற்காக உழைத்து திட்டத்தை உரிய காலத்தில் முடித்து கல்லூரி டீனின் நல் பெற்றார் பின்னர் அவர் நான் உனக்கு அதிக பழு கொடுத்து எளிதில்லா காலக்கெடுவை விதித்தேன் என்று கூறினார் அப்துல் கலாம் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக கே ஆர் நாராயணனுக்கு பிறகு பணியாற்றினார் அவர் இரண்டாயிரத்தி இரண்டில் நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகள் பெற்ற லட்சுமி சாகலை ஒன்பது லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் கலாம் அவர்கள் இருபத்தைந்து ஜூலை இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இர இரண்டாயிரத்தி ஏழு வரை குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் பத்து ஜூன் இரண்டாயிரத்தி இரண்டில் அப்போது அதிகாரத்தில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்க்கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஜனாதிபதி பதவிக்கு கலாமை முன் போவதாக அறிவித்தது ஜமாஸ்வாடி கட்சி மற்றும் தேசியவாத காங்கிரஸ் அவரை வேட்பாளராக ஆதரிப்பதாக அறிவித்தது ஜமாஸ்வாடி கட்சி கலாமிற்கு தனது ஆதரவை அறிவித்த பின்னர் அப்போதைய ஜனாதிபதி கே ஆர் நாராயணன் இரண்டாவது முறையாக போட்டியிடாமல் கலாம் நாட்டின் பதினோராவது குடியரசுத் ஆவதற்கு களத்தை விட்டு வெளியேறினார் பதினெட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இரண்டில் கலாம் வாஜ்பாய் மற்றும் அவரது மூத்த அமைச்சரவை சாகக்களுடன் சேர்ந்து இந்திய பாராளுமன்றத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார் பதினைந்து ஜூலை இரண்டாயிரத்தி இரண்டில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாநிலங்களையும் பாராளுமன்றத்தில் கலாமிற்கு வெற்றி என்ற முடிவான கூற்றுடன் நடந்தது வாக்குகள் என்னும் பணி ஜூலை பதினெட்டாம் தேதி நடைபெற்றது கலாம் ஒரு தளி போட்டியில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றார் அவர் இந்திய குடியரசின் பதினோராவது தலைவரானார் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பதவியேற்ற பின்பு ராஷ்டிரபதிவனுக்கு குடியேறினார் குடியரசுத் தலைவராவதற்கு முன் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா கொடுத்து கௌரவிக்கப்பட்டார் மூன்றாவது ஜனாதிபதியான டாக்டர்